அதிகாலையில் ஒரு மணி நேரம் இடைவிடாது பெய்த மழையால் சென்னை நுங்கம்பாக்கம் சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரம். சிவரஞ்சனி, தற்பொழுது இன்று காலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்ததன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். குறிப்பாக வள்ளுவர் கோட்டம் பள்ளி சாலையில் இருக்கக்கூடிய அந்த சாலை குளம் போல தேங்கி இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக இந்த சாலை முழுவதும் நீரோடை போல தற்பொழுது காட்சியளிக்கிறது. வரக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமத்தோடு வரக்கூடிய காட்சிகளையும் இப்போ நிறைய பேர் நடந்து போகிறாங்க. அவங்களும் இந்த மழைநீரில் நடந்து போகிற அந்த சூழலையும் பார்க்குறோம். தற்போது ஒரு வாகனம் தத்தளித்து வரக்கூடிய சூழலை, ஒரு பைக்கும் ஒரு காரும் வரக்கூடிய சூழலை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இங்கே மழை நின்றிருந்தாலும் கூட மழைநீர் வடியாமல் தொடர்ந்து வந்து மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலே இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் 8 மேற்பட்ட அந்த சாம்பன் சொல்லக்கூடிய மழைநீர் வடிகால் தொட்டிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. 8 மேற்பட்ட இடங்களில் அதை ஓப்பன் பண்ணி இருந்தால் கூட மழைநீர் போகக்கூடிய இருந்தாலும் கூட அதை தாண்டி வந்து மழைநீர் இந்த பகுதியில் தேங்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஏராளமான பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி தற்போது பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எப்பொழுது மழைநீர் வடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வேல்முருகன். காற்றுடன் கூடிய மழையால் சென்னை நங்கநல்லூர் அரசு பள்ளி சுற்றுச்சுவர் மீது மரம் சாய்ந்ததில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், மழை காரணமாக என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? அதாவது, சென்னை மற்றும் புறநகர் கடந்த சில நாட்களாக வித்தியுத்து மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் சென்னை நங்கநல்லூரில் இயங்கி வரும் ஜெயகோபால் கரோடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மரம் சாய்ந்து விழுந்ததில் அரசு பள்ளி சுற்றுச்சூழல் இடிந்து விழுந்தது. உடனே இதுகுறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் அந்த சாலையை வழியாக எந்த வாகனமும் செல்லாதவாறு நிறுத்தப்பட்டு மரத்தினை அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி மரம் சாய்ந்த போது மின்கம்பங்கள் எல்லாம் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மின்சார ஊழியர்கள் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சுரேஷ்.